ஆஃப் க்ளோரி சபையின் சார்பில் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்புடன் வாழ்த்துகிறோம். இப்பொழுது பாஸ்டர் வின்சென்ட் அவர்கள் வழங்கப் போகும் தெய்வ செய்தியை கேட்டு தெய்வ ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அப்படியே கண்களை மூடி இந்த நாளிலே தேவனமோடு பேசும்படி ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்தமும் இரக்கமும் உள்ள ஆண்டவரே, எங்களோடு நீர் பேசும், எங்களோடு நீர் பேசும். உம்முடைய வார்த்தைகள் நீர் மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். இந்த மாலை நேரம் எத்தனையோ வேலைகளுக்கு மத்தியில் நீங்கள் தேவனுடைய ஆலயத்துக்கு வந்திருக்கிறீங்கன்னு. ஆமேன். எத்தனையோ வேலைகளுக்கு மத்தியில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிறீங்க. இந்த தேவ சமூகத்துக்கு நீங்கள் வருவது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கா பிரயோஜனமாக இல்லையா? பிரயோஜனமாக இருக்கா உங்களுக்கு? என்ன பிரயோஜனம் தேவனுடைய ஆலயத்தில் வர்றது? என்ன பிரயோஜனம் உங்களுக்கு? வசனத்தை கேட்கறது ஒரு பிரயோஜனம். அப்புறம் பேசுங்க, கொஞ்சம் பேசலாம். ப்ரைஸ் தி லார்ட். ஆசீர்வதிக்கப்படுறீங்க தேவனுடைய ஆலயத்தில் வர்றதுனால ஆசீர்வதிக்கப்படுறோமா? எத்தனை பேர் அதை நம்புறீங்க? ஸோ அது உங்களுக்கு ஒரு பிரயோஜனம். ப்ரைஸ் தி லார்ட். தேவனுடைய ஆலயத்துக்கு வர்றதுனால ஆசீர்வதிக்கப்படுறோம். அப்புறம் குடும்பத்தை, தேவனுடைய ஆலயத்தில் வரும் பொழுது தேவன் நம்முடைய குடும்பத்தை பாதுகாக்கிறார். அவருடைய சட்டைகள் நிழலே வருகிறோம். ஆமீன். அப்பொழுது பொல்லாத பிசாசினுடைய கிரியைகள் நம்மை அணுகாதபடி தேவன் காக்கிறார். தேவனை தேடுவதில் அநேக ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. இன்றைக்கு இந்த மாலை நேரம் நீங்கள் பிரயோஜனம் உள்ளவர்களாய் நீங்கள் மாறணும் அப்படின்னு சொல்லி நான் ஆசைப்படுகிறேன். ஆண்டவர் ஆசைப்படுகிறார். அல்லேலூயா. நீங்கள் யாராக இருக்கணும்? பிரயோஜனம் உள்ளவர்களாக இருக்கணும். பிரயோஜனம் இல்லாதவனாய் இந்த உலகத்தில் ஒருவனும் இருக்கக்கூடாது. சரியா? ஒருவனும் பிரயோஜனம் இல்லாதவனாக இருக்கக்கூடாது. ஒரு காலத்தில் நம்முடைய தாய் தகப்பன் நம்மை பார்த்து சொல்லுவாங்க, சொல்லி இருக்கலாம், இவன் பிரயோஜனமற்றவன், இவன் ஒரு உதவாக்கரை, ஐயோ இந்த மகனால் ஒரு பிரயோஜனம் இல்லை. அப்படி அந்த பட்ட பேரை நிறைய வாங்கிட்டு தான் சிங்கப்பூருக்கே ஓடி வந்திருப்பாங்க. சரியா? பிரயோஜனமற்றவன், இவளால் பிரயோஜனமே இல்லை. வீட்டில் ரெண்டு பெண் பிள்ளைங்க இருப்பாங்க, வீட்டுக்கு வந்த விருந்தாளிகளோ இல்லாட்ட நண்பர்களோ சொல்லுவாங்க, உங்கள் பெண் பிள்ளைகள் உங்களுக்கு சமையலில் நல்லா உதவியாக இருப்பாங்களேன்னா, ஐயோ ஒரு பிரயோஜனம் கிடையாதுன்னு. அதுங்களுக்கு வச்ச பொருள் வச்ச இடத்துல தான் இருக்கும், நாம தான் அதை சரிப்படுத்தணும்னு சொல்லி தாய் தகப்பன் நம்மை சில நேரத்தில் மனதில் அவர்கள் வேதனைப்படுவார்கள், நாம் பிரயோஜனமற்றவர்கள் என்று. அது ஒரு காலம். ஆனால் ஒரு நேரம் வரும் பொழுது ஒவ்வொரு மனுஷனும் பிரயோஜனம் உள்ளவர்களாய் மாறாவிட்டால் அவர்கள் மதிக்கப்பட மாட்டாங்க. ப்ரைஸ் தி லார்ட். மதிக்கப்பட மாட்டாங்க. நமக்கு கையில் ஒரு $100 இருக்குது அப்படின்னா அது பிரயோஜனப்படுதுன்னு, அது பிரயோஜனப்படுது. அந்த $100 போல நம்ம ஒவ்வொருவரும் வாழ்க்கையில் பிரயோஜனம் உள்ளவர்களாய் நம்ம மாறணும். அதை ஆண்டவர் விரும்புகிறார். இன்றைக்கு இந்த மாலை நேரம் நீங்கள் பிரயோஜனமாய் மாறுவதற்கு நீங்கள் உங்கள் மனசில், உங்களுடைய இருதயத்தில் ஒரு ஆழமான ஒரு தீர்மானம் எடுக்கணும். உங்களை பார்த்து நீங்களே சொல்லிக்கொள்ளக்கூடாது, நான் பிரயோஜனமற்றவன். சில நேரத்தில் நாம் அப்படி சொல்லிக்கொள்கிறோம், ஐயோ நான் ஒரு பிரயோஜனமில்லாத ஒரு பாத்திரம், ஐயோ நான் ஒரு பிரயோஜனமில்லாத ஒரு மனுஷன், ஐயோ நான் யாருக்கும் பிரயோஜனம் இல்லையே. அதுவும் கொஞ்சம் வயதாகிவிட்டால் குடும்பத்தில் பிள்ளைகள் மத்தியில் வாழ்கிற பெற்றோர்கள் அந்த பிள்ளைகள் தங்களை வேதனைப்படுத்தும்படி நடந்து கொண்டால் அவங்க உள்ளம் உடைந்து அவர்கள் சொல்லுகிறார்கள், நான் பிரயோஜனமில்லாமல் ஆயிட்டனே, நான் இனியே வாழணும், என்ன நான் இனியே இந்த பூமியில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கலங்குகிறார்கள். சில நேரத்தில் நன்றாய் தொழில் செய்து கொண்டிருக்கிற ஒரு கணவன் அவருடைய தொழில் நஷ்டம் அடைந்தோ இல்லாவிட்டால் அவருடைய வேலை பறிபோன பிறகு குடும்பத்தில் சூழ்நிலைகள் மோசமாகும் பொழுது அந்த கணவன் நினைக்கிறார், ஐயோ நான் பிரயோஜனமில்லாதவனாக இருக்கிறேனே, என் குடும்பத்தை நல்ல நிலைமைக்கு நான் கொண்டு வர முடியலையே,
இந்த சபையிலும் சிலர் அதிக பிரயோஜனம் உள்ளவர்களாக இருப்பீங்க, சிலர் பிரயோஜனம் உள்ளவர்களாக இருப்பீங்க, ஒரு சிலர் பிரயோஜனம் மற்றவர்களாய் கூட காணப்படலாம். நீங்கள் சம்பாதிக்கிற பணத்தை வீணாய் செலவு பண்ணி நீங்கள் பட்ட அந்த சம்பாத்தியத்தை அந்த பணத்தை பிரயோஜனப்படுத்தாதவனும் பிரயோஜனம் இல்லாதவன். அப்படிதானே, நிறைய சம்பாதிக்கிறேன் குடிச்சே அதை அழிக்கிறேன், அவன் யாரு சொல்லுங்க? அவன் பிரயோஜனம் மற்றவன். நான் அதிகமாய் சம்பாதிக்கிறேன், அதிகமாய் செலவழிக்கிறேன், $1,000 சம்பாதிக்கிறேன், $1,500 நான் கடன் செலவு செய்கிறேன். அப்போ எவ்வளோ கடன் வாங்குற? $500 நீ கடன் வாங்கி ஒரு நாளில் சொல்லுவே, ஐயோ நான் பிரயோஜனமற்றவன், என்னால் கடனை அடைக்க முடியலை, என்னால் குடும்பத்தை சரியாய் வாழ வைக்க முடியலை. ஒருவேளை நம்முடைய பிள்ளைகள் வளர்ந்து ஒரு நல்ல காலேஜ் இல்லாவிட்டால் ஒரு திருமண வாழ்க்கைக்கு போகும் பொழுது தாய் தகப்பனுக்கு அந்த பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய முடியாமல் அந்த பிள்ளை சொல்லுது, என்னை இந்த காலேஜுக்கு அனுப்புங்க, இல்லாவிட்டால் பிள்ளைக்கு வயதாகி கொண்டே இருக்கிறது, அதற்கேற்ற திருமணத்தை நடத்தித்தர அந்த தாய் தகப்பனுக்கு முடியாவிட்டால் அந்த தகப்பன் அழுவார், ஐயோ நான் பிரயோஜனமற்ற ஒரு தகப்பனாக இருக்கிறேனே, ஐயோ நான் பிரயோஜனமற்ற ஒரு தாயாய் இருக்கிறேனே என்று சொல்லி கதறுவார்கள். இன்றைக்கு நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பிரயோஜனம் இல்லாத ஒரு நபராக இருக்கக்கூடாது. ஆமென். அந்த தீர்மானத்தை நீங்கள் மனசில் எடுக்கணும். ஆமென். நான் ஒரு பிரயோஜனம் உள்ளவனாய் தான் நான் இருப்பேன். நான் இந்த பூமியில் என் குடும்பத்திற்கு, என்னை சுற்றி இருக்கக்கூடிய என்னுடைய நண்பர்களுக்கு, சபைக்கு நான் ஒரு பிரயோஜனமான ஒரு மகனாய் ஒரு மகளாய் நான் இருப்பேன் என்று மனசில் நீங்கள் தீர்மானம் எடுக்கணும். ஆமென். அந்த தீர்மானம் எடுத்தாதான் நம்ம பிரயோஜனமாய் நம்ம மாறுவோம். ப்ரைஸ் தி லார்ட். இந்த பச்சோந்தின்னு சொல்லி ஒரு ஓனான் இருக்கு தெரியுமா? அது கலர் கலர் அப்படியே சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன மனுஷன் சில நேரத்தில் நம்ம சொல்லுவோம், சில மனுஷனை பார்த்து இவன் சரியான பச்சோந்தி ஐயா, என்ன இவனை நம்பி காலை வச்சிடாதன்னு சொல்லுவான்னு. ஏனென்றால் மனுஷனுக்கும் அப்படிப்பட்ட ஒரு குணம் இருக்குது, டக்கு டக்குன்னு மாறக்கூடிய ஒரு குணம் இருக்குது, நாமளும் மாறிடணும். பிரைஸ்தலான். பிரயோஜனம் இல்லாதவனாய் இருக்கிறவன் இன்றைக்கு பிரயோஜனம் உள்ளவனாய் மாறிடணும். அல்லேலூயா. அந்த மாற்றத்தை உங்கள் மனசில் நீங்கள் கொண்டு வரணும். உங்கள் மனதில் நான் பிரயோஜனம் உள்ளவனாய் நான் இருப்பேன். உங்கள் கையில் ஒரு $2 இருந்தாலும் அந்த $2 பிரயோஜனமாய் பயன்படுத்துங்க. ப்ரைஸ் தி லார்ட். நம்ம ஏனோ தானோ என்று இருக்கக்கூடாது. ஒரு யாரோ ஒருத்தருக்கு கொடுக்குறீங்க அப்படின்னாலும் அது பாருங்கள், அந்த பணம் பிரயோஜனப்படுகிறதா? ப்ரைஸ் தி லார்ட். ஊருக்கு நீங்கள் பணம் அனுப்புகிறீங்க, அம்மா அப்பாவுக்கு பணம் அனுப்புகிறீங்க, கேட்குற அளவுக்கு அனுப்பாதீங்க. நான் சொல்கிற ஒரு அட்வைஸ், கேட்குற அளவுக்கு அனுப்பாதீங்க. அவங்க 20,000 கேட்டாங்கன்னா 15,000 அனுப்புங்க. உங்கள் மனைவிக்கு கூட சொல்கிறேன், அந்த மீதி இருக்கக்கூடிய அந்த 5,000 அவங்களுக்காகவே சேர்த்து வைங்க. நான் சொல்கிறது விளங்குதான்? அவங்களுக்காகவே சேர்த்து வைங்க. ஒரு நாள் வரும் பொழுது அந்த பணத்தை வைத்து, அந்த சேமிப்பை வைத்து ஒரு பிரயோஜனமான ஒரு பொருளை வாங்கி கொடுங்க. உங்கள் மனைவிக்கே ஒரு பிரயோஜனமான ஒரு செயினை வாங்கி கொடுங்க. நான் தான் இருக்கிற பணத்தெல்லாம் உனக்கு அனுப்பிட்டேனே, வரும்பொழுது செயினை கேட்டால் நான் எங்கே போவேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக நம்ம அனுப்புறதெல்லாம் அவங்க செலவு பண்ணுவாங்க. நம்ம ஆட்களுடைய பழக்கம் என்ன தெரியுமா? பெருமையாக சொல்லுவாங்க, என் கை ரொம்ப அகலம். ஆமாம், என் கை என்ன ரொம்ப அகலம், நான் சேர்த்து வச்சே எனக்கு பழக்கம் இல்லை, அப்படியே பிள்ளைகளுக்கு வாங்கி தந்து என்ன செய்ய, ஹோட்டலுக்கு போனால் இஷ்டத்துக்கு ஆர்டர் பண்ணுறது, அந்த குழந்தை சாப்பிட்றது ஒரு வடையாக இருக்கும், இவங்க அந்த குழந்தைக்கு ஆர்டர் பண்ணுறது 4 வடை, சரியா? அப்போ அந்த குழந்தைக்கு அதை போல் நம்முடைய ஜனங்க பிரயோஜனம் இல்லாமல் பணத்தை செலவழிப்பாங்க. நீங்கள் தயவு செய்து நீங்கள் ஒரு சின்ன ஒரு சேமிப்பை பிரயோஜனமானதை செய்யுங்க. உன் தாய் தகப்பன்கிட்ட கேட்டால் 50,000 அப்படின்னாங்கன்னா 40,000 அனுப்புங்க. அவங்களே பிளான் பண்ணி தான் சொல்ல அனுப்புவாங்க. இவங்கிட்ட 50,000 போட்டால் தான் என்ன ஒரு அட்லீஸ்ட் ஒரு 40,000 கையில் வந்து சேரும்னு நினைப்பாங்க. நீங்கள் கொஞ்சம் தீர்க்க தரிசன அறிவோடு செயல்படணும். ப்ரைஸ் தி லார்ட். ஏன்னா நம்ம பிரயோஜனம் உள்ளவர்களாய் காரியத்தை மாற்றணும். நம்ம கடைசியில் திடீரென்று உங்களுடைய வேலை முடிந்தது,
இந்தியாவுக்கு போங்க அப்படின்னு போகும் பொழுது நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க, நம்ம மாதம் மாதம் 50,000 அனுப்பிச்சோம், மாதம் மாதம் 100,000 அனுப்பினோம், அங்கே போனால் 10,00,000 இருக்குன்னா அங்கே போனால் அவங்க கடன் வச்சுருப்பாங்க. உன்னை நம்பி இந்த கடத்தை வாங்கினா 200,000 கடன் இருக்குது, இன்னும் இதுக்கு என்ன செய்கிறது, வெறும் கையாக வந்தேன்னு கேட்பாங்க. நம்முடைய சம்பாத்தியம், நம்முடைய உழைப்பு, நம்முடைய லைஃபே பிரயோஜனமாய் மாறணும் அப்படின்னா நம்ம அநேக காரியங்களை யோசித்து ஆலோசித்து இந்த பூமியில் நம்ம வாழணும். ஹலேலூயா, ஹலேலூயா. சரியா, தயவு செய்து இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க, நான் ஒரு பிரயோஜனமான ஒரு புருஷன், ஒரு பிரயோஜனமான ஒரு மனைவி, ஒரு பிரயோஜனமான ஒரு மகன், ஒரு மகளாய் நான் இருப்பேன். நான் வந்து அப்பிரயோஜனமான ஊழியக்காரனேன்னு ஆண்டவர் சொன்னார் பார்த்தீங்களா. அப்படி அப்பிரயோஜனமான ஒரு கணவனே, பிரயோஜனமில்லாத ஒரு மகனே, சபைக்கு பிரயோஜனமில்லாத ஒரு விசுவாசியே என்று ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லிடக்கூடாது. ஹலேலூயா, நீங்கள் பிரயோஜனம் உள்ளவர்களாக இருக்கணும். எத்தனை பேர் விரும்புகிறீங்க அப்படி இருக்க? ஹலேலூயா, அப்படி தீர்மானம் எடுங்க. என்னுடைய பணம் $1 நான் செலவு பண்ணாலும் அது பிரயோஜனம் இருக்கணும். ஆமென், ஆமென் சொல்லுங்க. நான் $1 செலவு பண்ணாலும் அதில் ஒரு பிரயோஜனம் இருக்கணும். ப்ரைஸ் தி லார்ட், ஆமென். ஒரு சின்ன காரியம் எதை செய்தாலும் பிரயோஜனமாக இருக்கணும்னு சொல்லி தீர்மானம் எடுங்க. அதற்காக நீங்கள் கஞ்சத்தனமாக இருக்கணும்னு நான் சொல்ல வரலை, நீங்கள் கஞ்சத்தனமாய் வாழணும்னு நான் சொல்ல வரலை, பிரயோஜனம் உள்ளவர்களாய் நீங்கள் இருங்க. ஹலேலூயா. என் ஆண்டவர் ஒரு அருமையான ஒரு வார்த்தையை அவர் ஏசையா 48:17 16:17 சேர்ந்தே நாம் வாசிப்போம். நீங்கள் என் சமீபத்தில் வந்து நான் சொல்வதை கேளுங்கள், நான் ஆதி முதற்கொண்டு அந்தரங்கத்தில் பேசவில்லை, அது உண்டான காலந்துவக்கி அங்கே நான் இருந்தேன், இப்பொழுதோ கர்த்தராகிய ஆண்டவரும் அவருடைய ஆவியும் என்னை அனுப்புகிறார், இஸ்ரவேலின் பரிசுத்தராக இருக்கிற உன் மீப்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது, பிரயோஜனமாக இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. பாருங்க, ஆண்டவர் என்ன அழகாக சொல்கிறாரு, நமக்கு இருக்கிற தெய்வம் எத்தனை அற்புதமான ஒரு தெய்வம்னா, கரங்களை தட்டி அவரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்கு பிரயோஜனமானதை தான் நான் போதிப்பேன். ஆமீன். இந்த வேதத்தில் இருக்கிற வசனங்கள் எல்லாமே நமக்கு பிரயோஜனமானது. ஆமீன். நமக்கு பிரயோஜனம் இல்லாததை ஆண்டவர் போதிப்பதே கிடையாது. உனக்கு பிரயோஜனமானதை நான் போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நான், என் கற்பனைகளை நீ கவனித்தாயானால் நலமாயிருக்கும், அப்பொழுது உன் சமாதானம் நதியை போலவும் உன் நீதி சமுத்திரத்தின் அலையை போலவும் இருக்கும். எத்தனை அழகான வாக்கு தத்தங்களை தேவன் அதற்கு பிறகு அவர் சொல்லுகிறார். இன்றைக்கு என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விரும்புகிறது என்ன, நீ பிரயோஜனமாக இருக்கும்படிதான் ஆண்டவர் உன்னை ஆலயத்துக்கு கொண்டு வருகிறார். பாஸ்டர், கிங் ஆஃப் குளோரி திருச்சபைக்கு நான் வந்தால் எனக்கு என்ன நடக்கும், இங்கு சொல்லப்படுகிற வார்த்தைகள் அப்படியே கேட்டுட்டு நமக்கு ஸ்கூல்லலாம் சொல்லுவாங்கன்னு என்ன செய்யும், இந்த காதில் வாங்கி இந்த காதில் என்ன செய்யாத விட்டுடாது அப்படின்னு சொல்லுவாங்கன்னு. நமக்கு இந்த காதில் போயிட்டு 90 degrees மேலே போனோமா, என்னுடைய டீச்சர் அப்படி சொல்லுவார், 180 degrees நேராக போயிடக்கூடாது. என்ன 180 degreesன்னு தெரியும் தானே, ஸ்ட்ரெயிட் கோடு. 180 degreesல போகக்கூடாதுலாம், அது என்ன செய்யணும், 90 degreesக்கு மேலே ஏறி இடிக்கணும் மூளையில் அப்படின்வாரு. நமக்கும் அதே மாதிரி 90 degrees ரிவர்ஸாக வந்து ஹார்ட்டில் இடிக்கணும். ப்ரைஸ் எல்லாம் ஆனால் இது இடிக்கும். ஆமீன். ஸோ இந்த தேவனுடைய ஆலயத்தில் தேவனுடைய செய்திகள் ஏதோ ஒரு வார்த்தை அல்ல, இந்த இடத்துல நம்ம சொல்ல போகிற காரியங்கள் உங்களை மாற்றக்கூடிய வல்லமை உள்ளது. ஹலேலூயா. என் வாழ்க்கை இந்த வசனங்கள் மாற்றியது. ஆமீன். இந்த வேத வார்த்தைகளை நான் வாசித்த பொழுது அது என்னிலே பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தது. தேவ ஊழியர்கள் பிரசங்கிக்குங்கிறதை நான் கேட்ட பொழுது அந்த வார்த்தைகள் என் வாழ்க்கையிலே பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தது. தேவ ஊழியர்கள் எனக்காய் ஜெபித்து அவர்கள் தீர்க்க தரிசனமாய் தேவனுடைய வசனத்தை சொன்னது எனக்கு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தது. முதல்ல என் தலையில் கை வைத்து தீர்க்க தரிசனமாய் அநேக காரியங்கள் சொல்லப்பட்டாலும் ஒரு அற்புதமான ஒரு சுவிசேஷகர், ஒரு தேவனால் வல்லமையாய் பயன்படுத்தப்படுகிற ஒரு தேவ மனுஷன் என் தலைமையில் கை வைத்து எனக்கு சொன்ன வார்த்தை இன்றைக்கும் என் மனசில் பளிச்சுன்னு இருக்கு. அவர் என்ன சொன்னார், 40 இளம் வாலிபன்,
எனக்கு அப்போ அது 16 வயது இருக்கும்னு நினைக்கிறேன். அவர் என் தலைமையில் கையை வைத்து, தம்பி உன்னுடைய இருதயத்தை ஆண்டவர் ஒரு அழகான திராட்சை குலையை போல காண்பிக்கின்றார், உன் இருதயம் ஆண்டவருக்கு பிரியும் அப்படின்னு சொன்ன உடனே என் மனசில் எப்பவுமே என்னை குறித்த ஒரு நல்ல எண்ணம் எனக்கு உருவானது. பாருங்கள், ஆண்டவரே ஏசப்பா என்னுடைய இருதயத்தை குறித்து இப்படி சொல்லிட்டாரேன்னு சொல்லி, அதற்கு பிறகு என் இருதயத்தை நான் கடினப்படுத்தவோ என் இருதயத்தை துன்மார்க்கமாய் மாற்றவோ நான் துணியலை. எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இன்னும் என்னை குறித்து ஆண்டவர் நல்லதை சொல்லணும், இன்னும் என்னை குறித்து ஆண்டவர் நல்ல காரியங்களை பேசணும்னு சொல்லி நான் ஆசைப்பட்டேன். நீங்களும் அப்படி தான் ஆசைப்படுவீங்கன்னு, உங்களை குறித்து ஆண்டவர் நல்ல ஒரு வார்த்தையை சொல்லும் பொழுது நம்முடைய இருதயம் என்ன செய்யுது? சந்தோஷப்படுது. கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார் என்று நமக்கு எத்தனையோ முறை எத்தனையோ பேர் நமக்கு அந்த வாக்குத்தத்தை கொடுக்கும் பொழுது நமக்குள் இருக்கக்கூடிய சந்தேகம், நமக்குள் இருக்கக்கூடிய குறைவான குணங்கள் எல்லாம் மாறி ஒரு நம்பிக்கை நமக்கு வருகிறது. நான் யாராய் தான் இருக்க போகிறேன்? ஒரு தலையாய் இருக்க போகிறேன், ஒரு ஆசீர்வாதமாய் இருக்க போகிறேன். அந்த வசனத்தில் அந்த வல்லமை இருக்கிறது. அலேலூயா. உனக்கு ஆண்டவர் ஒரு காரியத்தை சொன்னால் அது அப்படியே நடக்கும்னு சொல்லி நம்புங்க. அலேலூயா. எந்த இரவு நீ பிரயோஜனமாய் மாறுவதை தேவன் உனக்கு சொல்ல போகிறார். அலேலூயா. இந்த 2011 இந்த 21ஆம் தேதி தானே இன்னைக்கு, இந்த நாளில் இருந்து நீங்கள் பிரயோஜனம் உள்ளவர்களாய் மாறுவீர்கள் என்று இயேசுவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். அலேலூயா. உங்கள் குடும்பம் ஒரு பிரயோஜனமான ஒரு குடும்பமாய் மாறும். வாலிபனே, நீ கர்த்தருக்கு, கர்த்தருடைய ஊழியத்திற்கு, உன் தகப்பனுக்கு, உன் தாய்க்கு நீ பிரயோஜனம் உள்ளவனாய் நீ மாறுவாய். அலேலூயா. கர்த்தர் அப்படி நமக்கு செய்வார், நம்புங்க. இந்த வார்த்தை உங்களிடம் நான் கொண்டு வரும் பொழுது அது நிறைவேற வேண்டும் என்கிற தாகத்தோடு இந்த பிரசங்கத்தை நான் கொண்டு வருகிறேன். ஒருவேளை உன்னை யாரோ ஒருவன் பிரயோஜனமற்றவன் என்று சொல்லி இருக்கலாம். ஒருவேளை யாரோ ஒருவர் உங்களை பிரயோஜனம் இல்லாதவள், நீ பிரயோஜனமற்றவள் என்று உங்களை சபித்து இருக்கலாம், வேதனைப்படுத்தி இருக்கலாம். இந்த இரவு அந்த சாபத்தை எல்லாம் என் ஆண்டவர் ஆசீர்வாதமாய் மாற்ற போகிறார். அல்லேலூயா. இந்த இரவு உங்களை குறித்து யார் என்ன சொன்னாலும், இன்றைக்கு தேவாவியானவர் சொல்லுகிறார், நீ ஒரு பிரயோஜனம் உள்ள ஒரு மனிதனாய் மாற போகிறாய். அல்லேலூயா. நீ ஒரு பிரயோஜனம் உள்ள ஒரு குடும்பமாய் மாற போகிறாய். உன்னை தேவன் ஒரு பிரயோஜனம் உள்ளவனாய் அவர் நிறுத்த போகிறார். ஆண்டவரே சொல்றாரு, நீ பிரயோஜனம் உள்ளவனா இருக்கும்படி நான் உனக்கு போதிக்கிறேன். அல்லேலூயா. நமக்கு ஆண்டவர் ஆலயத்துக்கு வரும் பொழுது உன்னை ஆண்டவர் ஒரு பிரயோஜனம் உள்ளவனாய் ஆண்டவர் மாற்றுவார். ஆண்டவருடைய பரிசுத்தமான நாம மகிமைப்படட்டும். 2 தீமோத்தேயு 4:11 வாசிக்க கேட்போம். 2 தீமோத்தேயு 4:11 லூக்கா மாத்திரம் என்னோட இருக்கிறான், மாட்குவை உன்னோட கூட்டிக் கொண்டு வா, ஊழியத்தில் அவன் எனக்கு பிரயோஜனம் உள்ளவன். மாட்குவை உன்னோடு கூட கூட்டிக் கொண்டு வா, ஊழியத்தில் அவன் எனக்கு பிரயோஜனம் உள்ளவன். இந்த மாற்கு என்பவன் ஆரம்ப நாட்களில் பவுல் மற்றும் பர்ணபாவோடு கூட ஊழியத்தில் அவன் கலந்து கொண்டவன், ஊழியத்திற்கு அவன் சென்றவன் ஆரம்ப நாட்களிலே மார்க்கு. ஆனால் ஒரு குறிப்பிட்ட காரணத்திற்காக அந்த ஊழியத்திலே அவன் நிலைத்து நிற்காமல் அவன் திரும்ப தன் எருசலேமுக்கு அவன் வந்து விடுகிறான். ஒரு நேரம் வருகிறது, பர்ணபா சொல்லுகிறான், இந்த மார்க்குவை நாம் அழைத்து கொண்டு போகலாம் அப்படி என்று. அப்போ பவுல் சொல்கிறாரு, இவன் முன்னாடி நம்ம கூட ஊழியத்தில் வந்து அப்போ நமக்கு ஊழியத்தில் இவன் பிரயோஜனமாகவே இல்லை. இவனை நாம் டிக்கெட் போட்டு என்ன பண செலவெல்லாம் செய்து இவனை ஊழியத்துக்கு கொண்டு போனோம், இவன் பாதியிலே இவன் திரும்பி வந்து விட்டான், ஆகவே இவன் நமக்கு வேண்டாம் அப்படி என்று பவுல் சொல்லுகிறார். பர்ணபாவுக்கு இந்த மார்க்கு சொந்தக்காரன். பர்ணபாவுக்கு யார் இந்த மார்க்கு சொந்தக்காரன். ஆகவே பர்ணபா சொல்கிறாரு, இல்லை மார்க்கை கூட்டிட்டு தான் போகணும் என்று சொல்லி ரெண்டு பேருக்கும் பெரிய சண்டை நடந்து பவுலும் பர்ணபாவும் பிரிந்து பர்ணபாவும் மார்க்கும் என்ன செய்கிறாங்க, இவர்கள் ஊழியத்திற்காக போகிறார்கள். இந்த மார்க்கு அதற்கு பிறகு இவன் கொஞ்ச காலம் பேதுருவோடு கூட ஊழியத்தில் இருக்கிறான். இந்த மார்க்கு தான் மார்க்கு என்கிறதான சுவிசேஷத்தை இவன் எழுதினவன். இந்த மார்க்கு ஒரு குறிப்பிட்ட காலம் வரை பிரயோஜனமற்றவனாய் இருந்த இந்த மார்க்கு என்ன சொல்கிறாங்க, பேதுருவோடு கூட அவன் ஊழியம் செய்து அவனுக்கு உதவிக்காரனாக இருந்த பொழுது
பேதுருவுக்குள்ளாய் இருந்த அந்த அபிஷேகம், பேதுருவுக்குள்ளாய் இருந்த அந்த வல்லமை இவனுடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தது. இந்த மார்க்கு படித்த ஒரு மனுஷன், இப்பொழுது பல ஆண்டுகளுக்கு பிறகு பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும்போது சொல்லுகிறார், அந்த மார்க்கு நீ அழைத்து கொண்டு வா, அவன் இப்பொழுது நமக்கு பிரயோஜனம் உள்ளவன். அல்லேலூயா. ஒரு காலத்தில் நீ பிரயோஜனம் இல்லாதவனாய் இருந்திருக்கலாம், ஆனால் ஆண்டவர் உன்னை பிரயோஜனம் உள்ளவனாய் மாற்ற அவரால் முடியும். அல்லேலூயா. ஒரு காலத்தில் நீ ஆசீர்வாதம் இல்லாதவனாய் இருந்திருக்கலாம், ஆனால் ஆண்டவர் உன்னை ஆசீர்வாதமாய் மாற்ற முடியும். ஒரு காலத்தில் இயேசுவை சந்திக்காத வரையில் தெருவிலே பிச்சை கேட்டு கொண்டிருந்தவர்கள் இயேசுவை சந்தித்த பிறகு பலத்த சாட்சியாய் மாறினார்கள். அல்லேலூயா. ஒரு காலத்தில் குஷ்டரோகமாய் வாழ்ந்து ஒரு ஆசீர்வாதம் இல்லாத இருந்தவர்கள் இயேசுவினுடைய தொடுதலை பெற்ற பிறகு ஆசீர்வாதமாய் அவர்கள் மாறினார்கள். இந்த இரவு ஒருவேளை இந்த மார்க்குவை போல ஒரு காலம் நீங்கள் பிரயோஜனம் இல்லாதவர்களாய் இருந்தாலும் இன்றைக்கு நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே என்னை பிரயோஜனம் உள்ள ஒரு மனுஷனாய் மாற்றும். சில நேரத்தில் நம்ம ஊழியத்தில் அப்படி இருப்போம், பிரயோஜனம் இல்லாதவர்களாய் நாம் இருப்போம். ஆண்டவர் நம்மை பிரயோஜனப்படுத்தும்படி தேவன் நமக்கு உதவி செய்யணும். நம்ம எப்படி பிரயோஜனம் உள்ளவர்களாய் மாறுவது? யோபு 22:2 வாசிக்க கேட்போம். யோபு 22:2. ஒரு மனுஷன் விவேகியாய் இருந்து தனக்குத்தான் பிரயோஜனமாக இருக்கிறதினால் தேவனுக்கு பிரயோஜனமாக இருப்பானோ? ஒரு மனுஷன் விவேகியாக இருந்தால் அவன் தனக்குத்தான் பிரயோஜனமாக இருப்பான். சொல்லுங்க, ஒரு மனுஷன் விவேகியாக இருந்தால் அவன் தனக்குத்தான் பிரயோஜனமாக இருப்பான். எத்தனை பேர் இந்த இடத்துல விவேகத்தை இல்லாவிட்டால் ஞானத்தை நீங்கள் நேசிக்கிறீர்கள்? ஒரு மனுஷன் விவேகம் உள்ளவன் ஞானம் உள்ளவனாய் இருந்தால் அவன் தனக்குத்தான் அவன் பிரயோஜனப்படுவான். ஒரு மனுஷனுக்குள்ளாய் தேவன் அந்த விவேகம், அந்த ஞானம் என்கிற பொக்கிஷத்தை ஒரு மனுஷன் தேடணும். ப்ரைஸ் தி லார்ட். நீங்கள் தேடணும். நம்ம எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அவசரப்பட்டு நம்ம காரியத்தை செய்யக்கூடாது. விவேகி குளிர்ந்த மனம் உள்ளவன் என்று வேதம் சொல்கிறது. என்ன, நாம் விவேகியாக இருந்தால் அவசரப்பட மாட்டோம், கோபத்தில் பேச மாட்டோம், முற்கோபியாய் நடந்து கொள்ள மாட்டோம், கோபமாய் ஒரு காரியத்தை நம்ம செய்ய மாட்டோம். ஒரு விவேகி எனப்படுகிறவன் கொஞ்சம் அமர்ந்து சொல்லப்படுகிற கருத்துக்களை யோசித்து பார்க்கிறவன். பாருங்க, சிலர் சின்ன ஒரு அற்பமான காரியத்திற்காக தங்களுடைய வேலையை துறந்து விடுவார்கள். ஒரு ஒரு சின்ன ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கும், ஒரு அதிகாரி ஒரு சும்மா ஒரு ஒரு வார்த்தையை சொல்லி திட்டி இருப்பார். இவர் ரொம்ப ரோஷப்பட்டு ரொம்ப வைராக்கியமாய், நான் ஒன்றும் உங்ககிட்ட அடிமை வேலை செய்ய வரலையா என்று சொல்லி ரெசிக்னேஷன் கொடுத்து விடுவார். ஒரு நாள் வேலையில் ஓவர் ப்ரெஷராக இருந்திருக்கும், இல்லாவிட்டால் ஒரு மாதம் வேலையில் ஓவர் ப்ரெஷராக இருந்திருக்கும். ஆகவே இவர் அந்த ஒரு மாதம் வேலை கஷ்டத்தை பார்த்து எவ்வளவு கஷ்டமாக எல்லாம் நான் வேலை செய்ய மாட்டேன், அவர் யோசி விவேகமாக இவர் யோசிக்கிறதில்லை. இந்த வேலை, இந்த ப்ராஜெக்ட் இந்த மாதத்தோடு முடிய போகிறது, இனி நமக்கு ஒரு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் ஆண்டவர் கொடுப்பார், நாம் இந்த கஷ்டப்பட்டு முன்னேறி விடலாம். பாருங்க, சிலர் படிக்கிற காலத்தில் அந்த படிப்பில் கவனத்தை செலுத்துறதில்லை, அந்த விவேகமாய் தாங்கள் படித்து முன்னேறுன்ற எண்ணம் இருக்கிறதில்லை. படிக்கிறது கஷ்டம், படிப்புக்காக உட்காருவது, அந்த ட்ரைனிங் எடுப்பது கஷ்டம் என்று சொல்லி அவங்க செய்கிற வேலையே 10 வருஷம் செய்வாங்க. ஒரு 6 மாதம் கஷ்டப்பட்டு படித்து தங்களுடைய தரத்தை உயர்த்துவதற்கு அவளுக்கு விவேகம் இல்லை. யோசித்து பாருங்க. என்ன, சிலரை பார்த்தீங்கன்னா, இல்லை பிரதர் எனக்கு இந்த வயசில் எங்கே போய் படிக்கிறது, என்ன நான் இப்போ போய் என்னத்தை படித்து எழுத போகிறேன், இப்படியே சொல்லி கொண்டு 10 வருஷம் அதே சம்பளத்தில் அதே வேலையில் உட்கார தான் நினைக்கிறார்களே ஒழிய, ஒரு விவேகமாய் ஒரு காரியத்தை செய்து நாம் இன்னும் கொஞ்சம் ஆசீர்வாதமாய் மாறணும் என்று அநேகர் நினைப்பதில்லை. ஆனால் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், நம்முடைய சபையில் அநேகர் நிறைய கோர்சஸ் நீங்கள் எடுக்கிறீங்க, அதற்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஒரு 6 மாதம் தான் கஷ்டப்பட போகிறோம், மிஞ்சி போனால் 1 வருஷம் கஷ்டப்பட போகிறோம். விவேகியானவன் தனக்கே பிரயோஜனம் உள்ளவனாய் மாறுவான். அல்லேலூயா. ஒரு விவேகமுள்ள ஒரு மனைவி தன் குடும்பத்துக்கு அவள் ஆசீர்வாதமாய் மாறுவாள். ஒரு விவேகமுள்ள ஒரு புருஷன் தன் குடும்பத்திற்கு அவன் ஆசீர்வாதமாய் மாறுவான். அப்போ ஒரு தேவ பிள்ளை எதை செய்தாலும்
நான் செய்கிற காரியம் விவேகமான காரியமா, ஞானமான காரியமா, நான் பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட் ஞானமானதா, நான் எடுக்கிற முயற்சிகள் ஞானமானதா, என் குடும்பத்திற்காக ஒரு மனுஷன் திட்டமிடணும், விவேகமாய் திட்டமிடணும். அப்பொழுது தான் நீ உன் வாழ்க்கையிலே பிரயோஜனம் உள்ளவனாய் நீ மாறுவாய். உங்கள் சம்பளம் எவ்வளவு, எவ்வளவு செலவு பண்ணுறீங்க, எவ்வளவு மீதி எடுக்க முடியுது, எவ்வளத்தை கடனை அடைக்க முடிகிறது, நம்முடைய செலவு எந்த வட்டத்திற்குள்ளாக இருக்கணும், ஒரு நாளைக்கு நம்ம எவ்வளவு தான் செலவு பண்ண முடியும், ஒரு வாரத்துக்கு நம்ம எவ்வளவு தான் செலவு பண்ணணும், அப்படி என்ற சில திட்டங்கள் ஒரு தேவ பிள்ளைக்கு இருக்கணும். அந்த சம்பளம் வாங்கின உடனே அந்த 2000 கையில் இருக்குன்னா அந்த 2000 அந்த 30 நாளைக்குரியது, என்ன 30 நாளுக்குரியது. அப்போ அதை டிவைட் பண்ணணும், அதில் தசம பாகம் இவ்வளோ போகுது, அதில் பஸ்ஸுக்கு இவ்வளோ போகுது, அதில் மற்ற அத்தியாவசிய செலவு வாடகைக்கு இவ்வளோ போகிறது, மீதி இருக்கிறது ஒரு $800 அப்படின்னா அந்த $800 எப்படி மிச்சப்படுத்தலாம், எப்படி நம்முடைய செலவை நாம் குறைத்து மிச்சப்படுத்தலாம் என்று நினைக்கணுமே ஒழிய கையில் $800 இருக்குன்னு சந்தோஷமாக இருக்கக்கூடாது. இன்னும் சொல்ல போனால் உங்கள் கையில் இருக்கக்கூடிய அன்ற வாரத்திற்குரிய பணத்தை உங்களுடைய ஏடிஎம்லேருந்து எடுங்க, அந்த வாரத்திற்குரிய பணத்தை, அந்த வாரத்தில் அந்த பணத்தில் தான் நீங்கள் முடிக்கணும். அதில் ஒரு $20 சேவ் பண்ணிங்கன்னா அடுத்த வாரம் எடுக்கக்கூடிய பணத்தில் $20 குறைச்சி எடுங்க. ஏன்னா ஏற்கனவே இங்கே $20 சேவ் பண்ணிட்டீங்கல்ல. விவேகியாக நீங்கள் இருந்தால் உங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் பிரயோஜனமாக இருப்பீர்கள். ஒரு தேவ பிள்ளை தன் வாங்குகிற பணத்தில் விவேகமாக இருக்கணும். எனக்கு இந்த விவேகம் கிடையாது, பணத்தில் இந்த விவேகமே எனக்கு கிடையாது. ஆகவே அந்த பொறுப்பை அன்பு சகோதரி ஹெலன் கிட்ட 23 வருஷத்துக்கு முன்னாடி ஒப்படைச்சிட்டேன், சரியா? ஸோ அவங்க ரொம்ப விவேகமான ஆள். எனக்கு எவ்வளோ பணம் வருதுன்னு சொல்ல மாட்டாங்க, எவ்வளோ செலவாகுதுன்னு சொல்ல மாட்டாங்க, எவ்வளோ பணம் இருக்குன்னு ஒரு நாளும் சொல்ல மாட்டாங்க, சரிங்க? ஒரு நாளும் சொல்ல மாட்டேன். எல்லாம் இந்தியாவுக்கு போகணும், எவ்வளோ பணம் வச்சுருக்க, எவ்வளோ பணம் வச்சுருக்க, எனக்கு இவ்வளோ வேணும், இவ்வளோ வேணும் அப்படின்னா ஒன்றும் சொல்ல இல்லை, காசு இல்லை, காசு இல்லை, காசு இல்லை. உங்களுக்கெல்லாம் எப்படியோ தெரியல, எனக்கு அந்த அம்மா கிட்டேருந்து வர பதில் இது தான், ஏதாவது ஒன்று கேட்ட காசு இல்லை. ஆனால் அந்த நேரம் வரும் பொழுது அந்த காசை கொடுப்பார்கள். ப்ரைஸ் அலான். என் பர்ஸில் $100 மேலே வைக்கவே மாட்டாங்க. அந்த பர்ஸில் நான் செலவு பண்ணுற ரெண்டே செலவு, ஒன்று அந்த காருக்கு பெட்ரோல் அடிப்பேன், இன்னொன்று வர ஊழியக்காரர்களுக்கு காணிக்கையாக கொடுப்பேன். இது ரெண்டை தவிர வேறு செலவு எனக்கு தெரிஞ்சு நான் பண்ணதில்லை, பண்ணுறதும் இல்லை. ஸோ அப்போ அவங்க சொல்லுவாங்க, உங்களுக்கு இதுக்கு மேலே எதுக்கு காசு? ஏன் நான் சொல்கிறேன்னா, எனக்கு வந்து என் பர்ஸில் எவ்வளோ பணம் இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது. ஆனால் என்னுடைய குடும்ப முன்னேற்றத்திற்கு காரணம் குடும்ப செலவுகளை கச்சிதமாய் அவர்கள் செலவு பண்ணி எல்லாமே கணக்கில் இருக்கும். ஞானமாய் நடக்கிறதுனால குடும்பம் பாதுகாக்கப்படுகிறது, விவேகி தனக்கு பிரயோஜனமாய் இருப்பான். அல்லேலூயா. ஒருவேளை உங்களால் பணத்தை சில நேரத்தில் ஹஸ்பண்டுக்கு பணத்தை ஹேண்டில் பண்ண முடியலையா, அப்படியே மனைவி கையில் கொடுத்துட்டு டெய்லி $2 படி வாங்கிட்டு போயிடுங்க, சரியா? $2 $10 அவ்வளவுதான். ஒருவேளை மனைவிக்கு பணத்தை டீல் பண்ண முடியலையா, மனைவிக்கு டெய்லி குடும்பத்துக்குன்னு சொல்லி $20 கொடுத்துட்டு போங்க. ப்ரைஸ் தி லார்ட். எமர்ஜென்சிக்குன்னு சொல்லி ஒரு $50 வையுங்க, ஆனால் அவங்க தீர்த்துருவாங்க, ஏன்னா அவங்கள தான் முடியாது. ஆனால் விவேகி தனக்கு பிரயோஜனம் உள்ளவன். அல்லேலூயா. நீங்கள் உங்களுக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாய் மாறுவதற்கு விவேகம் உள்ளவர்களாய் நீங்கள் இருக்கணும். ஸோ விவேகமாய் நாம் இருக்கணும். அல்லேலூயா. விவேகி தனக்கு பிரயோஜனம் உள்ளவன். முட்டால் எல்லாருக்கும் பாரமாக இருப்பான். ஒரு ஞானமில்லாத ஒரு புருஷன் மனைவிக்கு பாரம், ஞானமில்லாத ஒரு மனைவி புருஷனுக்கு பாரம். ஆனால் ரெண்டு பேரும் ஞானமுள்ளவர்களாக இருந்துட்டா அந்த குடும்பத்துக்கு அவங்க பிரயோஜனம். அல்லேலூயா. சரியா? தயவு செய்து விவேகம் உள்ள இருதயத்தை தேவ சமூகத்தில் கேளுங்க. ஆண்டவரே, நான் விவேகியாய் நான் இருக்கணும், நான் ஞானமாய் என் குடும்பத்தை நான் நடத்தணும், நான் பிரயோஜனம் உள்ளவனாய் நான் இருக்கணும். அலேலூயா, அலேலூயா. அப்போதான் நீங்கள் நல்லதை செய்ய முடியும். நீங்கள் ஞானமற்று நீங்கள் நடப்பீங்கன்னா காலத்துக்கு பரதேசியாக இருப்பீங்க. இன்றைக்கி நம்ம வாஸ்த அந்த சங்கீதத்தில் ஒரு வசனம் வந்தது, யாக்கோப்பு அந்நிய தேசத்தில் என்னவாக இருந்தான்னா காமின் தேசத்தில் பரதேசியாக இருந்தான். இந்த பிரதர் சிங்கப்பூரில் பரதேசியாக இருக்கிறார். இந்த சகோதரி சிங்கப்பூரில் யாராக இருக்கிறாங்க? பரதேசி. இந்த குடும்பம் ஒரு பரதேசி. இது வேணுமா நமக்கு?
சொல்லுங்க, வேணுமா? ஏன் அவர் பரதேசியா இருந்ததற்கு காரணம் இருக்கிறது, பிரைஸ் அல்லாஹ். ஆனால் நாம தேசத்தில் ஊன்றப்படணும், நாம தேசத்தில் ஆசீர்வாதமாய் மாறணும். அப்போ விவேகம் உள்ளவன் தனக்கு பிரயோஜனம் உள்ளவன். இந்த வார்த்தை எல்லாரும் சொல்லுங்க, விவேகம் உள்ளவன் தனக்கு பிரயோஜனம் உள்ளவன். நீங்க விவேகமா இருக்கணும். இதெல்லாம் ஒரு ஸ்லோகன் மாதிரி உங்க மனசுல அப்படியே துணிச்சுட்டே இருக்கணும். நான் அறிவாளி, நான் என் குடும்பத்துக்கு பிரயோஜனமா இருப்பேன். ஹலேலூயா, ஹலேலூயா. எவ்வளவு சம்பாதிக்கிறோன்றது முக்கியம் இல்லை, நம்முடைய சம்பாத்தியத்தை எப்படி நம்ம பயன்படுத்துறோன்றதுதான் முக்கியம். ஆமேன். $10,000 வாங்கி $15,000 செலவழிக்கிறதுனால என்ன பிரயோஜனம் இருக்குது? என்ன அதே ஒரு $2,000 இல்லாட்ட ஒரு $1,500, ஒரு $1,000 வாங்கி $10 நீ மிச்சப்படுத்துவீன்னா நீ தான் விவேகி. நீ வேணால் படிக்காத ஆளாக இருக்கலாம், நீ வேணால் ஒரு சாதாரண ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் லேபராக இருக்கலாம், ஆனால் நீ விவேகி. ஆனால் நான் அப்போ 1,000 கணக்கில் வாங்குகிறேன் பாஸ்டர், 5,000 சம்பளம் வாங்குகிறேன் பாஸ்டர், ஆனால் என்னுடைய பணமெல்லாம் செலவாகுது, எனக்கு கடன் தான் ஏறுதுன்னா நீ விவேகி அல்ல. நீ யாரு? நீ ஒரு ஞானமற்ற ஒரு மனுஷன். ஆமே, ஞானமற்ற ஒரு மனுஷன். ஒவ்வொரு நாளும் நம்ம நினைக்கணும், நம்ம பாலைவனத்தில் ஆகாரை போல பயணம் செய்வதை போல நம்ம நினைத்து நம்ம வாழணும். நம்ம கையில் இருக்கிற அந்த துருத்தி தண்ணீர் செலவழியாதபடி அதை பார்க்கணும். ஒரே நேரம் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் துருத்தியை தூக்கி போட்டுட்டு அங்கே கிணறு இருக்குது, அங்கே கிணறு இருக்குன்னு நம்ம வாழ முடியுமா? யோசித்து பாருங்க, நான் சொல்கிறது விளங்குதா? அது துரித்தை சும்மா நாக்கை நினச்சிக்கொள்ளணும், அவ்வளோதான். நாக்கை நினச்சிட்டு அடுத்த இடத்துல தண்ணீர் துறவை நீ காணும் பொழுது நல்லா குடி, அங்கேயே குழி எல்லாம் செய், அதுக்கப்புறம் பிடித்து கொண்டு திரும்ப ஒரு சாதாரண ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து போ. ஆமேன். விவேகி தனக்கு பிரயோஜனம் உள்ளவன். அல்லேலூயா. எல்லா இடத்துலையும் இது செட் ஆகும். கல்யாண வாழ்க்கையில் செட் ஆகும், வேலை செய்கிற இடத்துல இது செட் ஆகும், சபையில் அது செட் ஆகும். நீ விவேகியாக இருந்தால் உன்னை சபையில் பயன்படுத்தலாம். நீ விவேகம் இல்லாத ஒரு மனுஷன், ஒரு நாளைக்கு அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு வருவேன் பாஸ்டர் மாதிரி, இன்னொரு நாளைக்கு கோமாளி மாதிரி வந்தீங்கன்னா உன்னை எப்படி பயன்படுத்துறது? யோசித்து பாருங்கள். என்ன அந்த பிரதர், இந்த மியூசிக் டீமில் இருக்கிறவங்கலாம் அப்படி வந்தால் ஒவ்வொரு நாளும் நல்லா அழகாக வந்தாங்கன்னா ஓகே, இவன் விவேகம் உள்ளவன், ட்ரெஸ்லேயே தெரியும். சரியா? சிலருக்கு கொஞ்சம் மனசில் கஷ்டம் வந்துட்டால் போதும், இங்கே தாடி வளர்ந்துடும், இங்கே முடி சீவ மாட்டாங்க, சரியா, அப்படியே எல்லாத்தையும் உலகமே தலைக்கீழே போன மாதிரி அப்படியே பறிகொடுத்தவ போல நடந்து வருவானுங்க. அப்படி இருக்கக்கூடாது. நீ உன்னுடைய லைஃப் ஸ்டைல், உன்னுடைய ஸ்டைல் மாறக்கூடாது. ஆமேன். சரியா? நீ நல்ல விவேகியாக இருந்தால் உன்னை எல்லா இடத்துலையும் எல்லாரும் விரும்புவாங்க, எல்லாரும் விரும்புவாங்க. நீங்கள் விவேகியாய் நீங்கள் இருக்கணும். அல்லேலூயா. சரி, அடுத்த ஒரு வசனத்தை நம்ம கவனிப்போம். நீதிமொழிகள் 14:23. சகல பிரயாசத்தினாலும் பிரயோஜனம் உண்டு, உதடுகளின் பேச்சோ வறுமையை மாத்திரம் தரும். சகல பிரயாசத்திற்கும் என்ன உண்டா? பிரயோஜனம் உண்டு. சகல பிரயாசமும் பிரயோஜனமாய் மாறும். ஒரு மனுஷன் இந்த பூமியில் அவன் படுற பிரயாசம் இருக்கு பாருங்க, அது பிரயோஜனமாய் மாறும். ஒரு முறை ஒரு தம்பி, அவர் ரொம்ப பலவீனமான ஒரு சகோதரன், ரொம்ப பலவீனமானவர், அவருக்கு பார்க்கக்கூடிய நல்ல தோற்றம் இல்லை. அவர் ஆண்டவரை பார்த்து ஜெபம் பண்ணிட்டே இருந்தார், ஆண்டவரே ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும், எனக்கு நல்ல ஒரு தோற்றத்தை கொடுங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டரை பார்த்து ஜெபம் பண்ணிட்டு இருந்தாராம். அப்போ ஆண்டர் சொன்னாரா, மகனே நான் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன், அதற்கு முன்பாய் அந்த மலை மேலே இருக்கிற ஒரு பெரிய ஒரு பாறையை நீ தள்ளு, அதை தள்ளுவதற்கு உனக்கு பலன் கொடுப்பேன் அப்படின்னு ஆண்டர் சொன்னாராம். அப்போ இந்த தம்பி சரி ஆண்டர் சொல்லிட்டாரேன்னு சொல்லி டெய்லி போய் அந்த பாறையை பிடித்து முடிஞ்ச அளவு தள்ளி தள்ளி பார்க்குறாரு. இவர் வந்து ரொம்ப பலவீனமான ஒரு மனுஷன், கூணு போட்டு ஒரு அழகான ஒரு தோற்றம் இல்லாதவர். ஒவ்வொரு நாளும் இப்படி தள்ளி தள்ளி அதை பிரயாசப்பட்டு கொண்டே இருந்தார். அந்த பாறை மூவ் பண்ணுற மாதிரி இல்லை. ஒரு வருஷத்துக்கு அப்புறம் அவருக்கே சோர்ந்து போச்சு. அவர் சொன்னார், ஆண்டவரே நீங்கள் என்னங்க ஆண்டவரே இந்த பாறையை போய் தள்ள சொன்னீங்க, என்னால் அதை தள்ள முடியலை, இதை தள்ளுவதனால எனக்கு எந்த பிரயோஜனம் இருக்கிற மாதிரி தெரியல அப்படின்னு சொன்ன உடனே ஆண்டவர் சொன்னாராம், மகனே இப்போ போய் கண்ணாடியில் உன்னை பாரு அப்படின்னாராம். பிரைஸ் தி லார்ட். அவர் போய் கண்ணாடியில் தன்னை பார்த்த பொழுது ஒவ்வொரு நாளும் அந்த பாறையை அப்படியே தள்ளி 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 அவருக்கு இங்கெல்லாம் மசில்ஸ் எல்லாம் ஏறி இருக்கு, இந்த கூணு போட்டு அந்த கூணு அப்படியே நிமிந்திருக்கு, இப்போ நல்ல ஒரு பாடி பில்டர் மாதிரி இருக்காராம். ஏன்? ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு பிரயாசம் பண்ணார். பிரைஸ் தி லார்ட். அதே மாதிரி நீங்கள் கூட பாருங்கள், பாடி பில்டராக மாறணும்னா மாறிடலாம்.
ஏதாவது ஒரு தூணை பிடிச்சி சர்ச்சுக்கு வர நேரம்லாம் அப்படியே அழுத்தி அழுத்தி பார்த்துட்டே இருங்க. சரியா? சரியா? அப்படி கொஞ்ச நாள் ஆனீங்களா, ஒரு வருஷத்தில் நீங்கள் பாடி பில்டராக மாறிடுவீங்க. இந்த தூணை தள்ளுறதுக்கு உங்களுக்கு பலன் இருக்காது, ஆனால் உங்களுடைய சரீரத்திலே மாற்றம் வந்துடும். ப்ரைஸ் தி லார்ட். எந்த பிரயாசமும் பிரயோஜனம் உள்ளது. ஹலேலூயா. சரி, ஒரு கம்ப்யூட்டர் கோர்ஸ் படிக்கிறியா, அதில் பிரயாசப்படு, ஒரு நாளைக்கு அது பிரயோஜனமாய் மாறும். ஹலேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீ ஒரு பிரயாசப்பட்டு எதை செய்தாலும் அது உனக்கு ஆசீர்வாதமாய் ஒரு காலத்தில் அது மாறிடும். ஒரு தேவ பிள்ளை சரியான விவேகத்தோடு சில பிரயாசங்களை எடுக்கணும். ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும், நீ பிரயாசப்படுறியா, நல்ல ஜபம் பண்ணு, நல்ல ஆலோசனை பண்ணு, நல்ல மனிதர்களுடைய ஆலோசனை கேளு. எப்படி பிஸ்னஸ் பண்ணுறாங்க, யார் சிறந்த விதத்தில் பிஸ்னஸ் பண்ணுறாங்க, பிரயாசம் எடு, அது ஆசீர்வாதமாய் மாறும். பேராசைப்படாதே. பேராசைப்பட்டு பிஸ்னஸில் கை கால் வைக்கிறவனுக்கு முன்னுக்கு வர மாட்டானுங்க. பிரயாசப்படுகிறவர்கள், ஆமீன். பிரயாசப்படும் பொழுது உனக்கு கல்யாணம் ஆகலையா, பாஸ்டர் வந்து அப்படியே கேட்டுகிட்டே இருந்தோம், பாஸ்டர் பொண்ணு பாருங்க, பொண்ணு பாருங்க, பொண்ணு பாருங்க. சரியா? நீங்கள் நான் தான் சொன்னேனே பாஸ்டர் செய்ய மாட்டிருக்கேன்னு அமைதியாக இருக்கக்கூடாது. அதே மாதிரி அப்படி பிரயாசப்படணும், உங்கள் அப்பா அம்மாகிட்ட சொல்லுங்க. அப்போ என்ன செய்யும், காரியம் நடைபெறும். அலேலூயா. எல்லா பிரயாசத்திற்கும் இந்த பூமியில பலன் உண்டு. அலேலூயா. தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணி பாருங்க. ஒரு காரியத்தை எழுதி வைத்து பிரயாசத்தோடு உபவாசத்தோடு தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணிட்டே இருங்க. அது எத்தனை வருஷம் ஆனாலும் பரவாயில்ல, அதிலே ஒரு பிரயோஜனத்தை ஆண்டவர் கொடுப்பார். அலேலூயா. ஆலயத்தில் வந்து ஜெபம் பண்ணி பாருங்க, ஒரு பிரயோஜனத்தை கொடுப்பார். நாம் எடுக்கிற ஒவ்வொரு பிரயாசமும் பிரயோஜனம் உள்ளதாய் மாறும் என்று வேதம் சொல்கிறது. அமேன். அப்போ நம்ம தேவ சமூகத்தில் பிரயாசத்தோடு நல்ல ஜெபத்தோடு பிரயாசம் எடுக்கணும். ஆண்டவர் ஈசாக்குக்கு ஒரு மணப்பெண் வேணும்னு சொல்லி ஆபிரகாம் ஜெபித்ததோட நிறுத்தலை. என்ன செய்கிறாரு, எலியேசரை கூப்பிட்டு அனுப்புகிறாரு, நீ போய் ஒரு பெண்ணை எனக்கு பார்த்து கொண்டு வா. அது ஒரு பிரயாசம். அந்த பிரயாசப்பட்டு அந்த எலியேசர் போன பொழுது ஒரு நல்ல ஒரு மணமகள் அவளுக்கு கிடைத்தாள். அந்த மணமகள் அந்த எலியேசருடைய கண்களிலே கிருபை பெற்றுக்கொள்வதற்கு அவள் அந்த ஒட்டகங்களுக்காக தண்ணீர் எடுத்து பிரயாசப்படுகிறாள். அப்போ எந்த ஒரு பிரயாசமும் ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஒரு வயல்வெளி சும்மா இருக்கு, காரை எதுவுமே செய்யலன்னா அது விளையாது. அதில் நம்ம பிரயாசப்படுவோமே ஆனால் அந்த வயல் அந்த அந்த தோட்டம் ஆசீர்வாதமாய் வளர்ந்துடும். ஆமீன். நீங்கள் தேவன் உங்களுக்கு நீங்கள் பிரயாசம் எங்கே பிரயாசப்படணும்னு சொல்லி உங்களுக்கு ஆண்டவர் சில காரியங்களை காண்பிப்பார். உங்கள் லைஃப்பில் ஆண்டவரே காண்பிப்பார் உங்களுக்கு. நீங்கள் பிரயாசப்பட்டு முன்னேறுவதற்கான சில வாசலை ஆண்டவர் திறந்து கொடுப்பார். அலேலூயா. அப்போ அதில் தயவு செய்து பிரயாசம் எடுங்க. ஒரு தேவ பிள்ளை அமைதியாக இருக்கக்கூடாது. நீ உனக்கு நல்ல மியூசிக் கற்றுக்கணும்னு ஆசை, ஆசைப்பட்டுட்டே இருந்தால் வேலைக்காகாது. பிரயாசப்பட்டு ஒரு ஒரு மியூசிக் ஸ்கூலில் போய் சேரணும். சரியா? ஒரு மாதமோ ரெண்டு மாதமோ ஒரு வருஷமோ நீங்கள் பிரயாசப்படும் பொழுது ஒரு நாள் வரும், உன்னை போல ஒரு மியூசிஷியன் இல்லைன்ற அளவுக்கு நீ பெயர் பெறலாம். அலேலூயா. உங்களுக்கு பாட ஆசையாக பிரயாசம் எடுக்கணும். பாடக்கூடிய ஆட்கள்கிட்ட போய் சேர்ந்து பாடணும், அவங்ககிட்ட கற்றுக்கணும். தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். பிரயாசப்படாமல் நாம் பிரயோஜனமாய் மாற முடியாது. அமேன். அலேலூயா. எல்லாவற்றிலும் சமையல் கூட அப்படி தான். சரியா? பிரயாசம் எடுக்கணும். நல்ல டேஸ்ட் வர்றதுக்கு மனைவிமார் பிரயாசம் எடுக்கணும். எனக்கு சமையலே வராது அப்படின்னு சொன்னால் என்ன ஆகிறது? ஒரு பிரயாசம் எடுக்கணும். ப்ரைஸ் காட். அப்போது தேவ பிள்ளை, நான் பிரயாசம் எடுப்பேன், நல்ல முயற்சி எடுப்பேன் அப்படி என்று நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கணும். நீதிமொழிகள் 31 வசனம் 18 வாசியுங்க. தன் வியாபாரம் பிரயோஜனம் உள்ளதென்று அறிந்திருக்கிறாள், இரவிலே அவள் விளக்கு அணையாதிருக்கும். தன் வியாபாரம் பிரயோஜனம் உள்ளது என்று அறிந்திருக்கிறாள். அவள் ஒரு வியாபாரம் செய்கிறா. அந்த வியாபாரம் எப்படிப்பட்டதா சொல்லுங்க, எப்படிப்பட்டதான்? பிரயோஜனம் உள்ளது. தன்னுடைய வியாபாரம் நஷ்டம் அடையும் என்று அவள் அறிந்திருந்தால் அவள் என்ன செய்ய மாட்டா, அதை செய்ய மாட்டா. அப்போ அது ஒரு அறிவு. என்ன ஒரு அறிவு? என்னுடைய வேலை பிரயோஜனம் உள்ளது, என்னுடைய வியாபாரம் பிரயோஜனம் உள்ளது, என்னுடைய முயற்சி பிரயோஜனம் உள்ளது என்கிற ஒரு அறிவு தேவ பிள்ளைக்கு இருக்கணும். சிலர் பாருங்க, நான் பிடிச்சது தான், நான் அதை விட மாட்டேன், லாபமோ நஷ்டமோ
இதோடு நான் சாகிறேன் என்று சில பிஸ்னஸை ஆரம்பித்து அதை விட மாட்டாங்க. அந்த பிஸ்னஸ் செழிக்காதுன்னு தெரியும், அந்த பிஸ்னஸ் ஆசீர்வாதமாய் வராதுன்னு தெரியும். நம்முடைய சபையில் கூட சில தம்பிமாருக்கு சில ஆலோசனை சொல்லுவோம், கேட்க மாட்டாங்க. ஒரு தம்பிக்கு சொன்னோம், நீ இதை செய்யாத வேற ஒரு காரியத்தை செய், உனக்கு அற்புதம் ஆண்டவர் செய்வார்னு சொன்னோம், கேட்கவே இல்லை. அவன் தான் செய்கிறதையே செய்து கொண்டிருந்தான். இப்போ வேலை கீழே எல்லாம் போய் இந்தியா போய் இந்தியாவுக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை. இந்தியாவில் போய் அவன் என்ன செய்ய போகிறான்னு எனக்கு தெரியலை. ஏனென்றால் அவனுக்கு இந்த தேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்தது, ஆனால் அதை அவன் செய்ய அவனுக்கு விருப்பம் இல்லை, அதில் பிரயாசப்பட விருப்பம் இல்லை. ஆசீர்வாதம் இல்லாத ஒரு இடத்துல உட்கார்ந்து கொண்டு இங்கே என்னை ஆசீர்வதியும் இங்கே என்னை ஆசீர்வதின்னு சொன்னால் அது ஆசீர்வதிக்கப்பட முடியல. நான் சொல்கிறது விளங்குதான். அப்போது தன்னுடைய பிரயாசம் தன்னுடைய வியாபாரம் பிரயோஜனம் உள்ளது என்று அறிந்திருந்தால், உங்கள் லைஃப்பில் எது பிரயோஜனம் எது பிரயோஜனம் இல்லை என்கிற ஒரு அறிவு ரொம்ப முக்கியம். ப்ரைஸ் தி லார்ட். நான் இந்த பாடத்தை படிக்க போகிறேன், இது எனக்கு பிரயோஜனமா? நான் இந்த கோர்ஸ் எடுக்க போகிறேன், இது எனக்கு பிரயோஜனமா? நாம் சிங்கப்பூரில் இருக்கிறோம், நீங்கள் ஒரு இன்ஜினியரிங் லைனில் இருக்கிறீங்க, நீங்கள் எதுக்கு இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிக்கணும்? நான் சொல்கிறது விளங்குதா உங்களுக்கு? இல்லை பாஸ்டர், நான் ஹிஸ்ட்ரியில் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு, நான் டெய்லி ஹிஸ்ட்ரி கோர்ஸ் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஜினியரிங் லைனில் இருக்கிறவன் ஒரு ஹிஸ்ட்ரியோ ஒரு தமிழில் ஒரு டாக்டரேட் நான் வாங்கணும்னு நினச்சா அது அவனுக்கு பிரயோஜனப்படுமா? யோசித்து பாருங்கள். இப்போ நாம் வாழ்கிற வாழ்க்கை நம்முடைய லைஃபுக்கு எது பிரயோஜனமோ அதை நாம் கண்டுபிடிக்கணும். ப்ரைஸ் தி லார்ட். அவள் தன் வியாபாரம் பிரயோஜனம் உள்ளது என்று அறிந்திருக்கிறாள். இந்த அறிவு அநேகருக்கு இல்லாததுனால தான் நஷ்டப்படுறாங்க. ஏன் உனக்கு நஷ்டம் வந்துச்சுது? நீ செய்கிறது பிரயோஜனமா இல்லையான்னு உனக்கு தெரியலை. நான் சொல்கிறது விளங்குதான். அநேகர் தங்கள் சம்பாத்தியத்தை நஷ்டப்படுத்துவதற்கு காரணம் என்ன? அவங்க செய்கிறது பிரயோஜனமா பிரயோஜனம் இல்லையான்னு தெரியல. இப்போ திடீர்னு நான் ஆண்டவர் நல்ல ஒரு ஊழியத்தை கொடுத்திருக்கிறார், நல்ல ஆண்டவருடைய சபை வளர்ந்து கொண்டிருக்கிறது, எனக்கு பிஇ படிக்கணும்னு ஆசை, எம்இ படிக்கணும்னு ஆசைன்னு போய் நான் படித்தேன், என்ன சொல்லுவீங்க? என்ன சொல்லுவீங்க? ஒன்றும் சொல்ல மாட்டீங்களா? நல்ல விசுவாசிகள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரியா? என்ன ஆண்டவர் நல்ல ஊழியத்தை கொடுத்துருக்கிறார், நல்ல சபை வளர்ற நேரத்தில் இந்த மனுஷனுக்கு என்னத்துக்கு இந்த கோர்ஸ்ன்னு கேட்பீங்களா கேட்க மாட்டீங்களா? கொஞ்சம் ஞானம் இருந்தால் கேட்பீங்க. கேட்பீங்களா கேட்க மாட்டீங்களா? கேட்க தானே செய்வீங்க. அப்போது எனக்கு தெரியுது ஆண்டவர் ஊழியத்தில் நம்மை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார், ஊழியம் வளர்ந்து கொண்டிருக்கிறது. இப்போ நான் எதுவும் செய்யணும் இல்லை. திடீர்னு பிரதர் நீங்கள் எல்லாரும் வாங்க, ஆளுக்கு ஒரு 100,000 கொண்டு வாங்க, நான் ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்க போகிறேன், சரியா? வின்சன் அண்ட் கோ, அதில் நீ ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்க போகிறேன், அது நல்ல பிரயோஜனப்படும் பிரதர் அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட பணத்தை வாங்கினா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அழைப்பை விட்டுட்டான் ஐயா மனுஷன், பணாசை பிடிச்சி போயிட்டேன் அப்படி சொல்லுவீங்களா சொல்ல மாட்டீங்களா? தேவ பிள்ளையே, உனக்கு தெரியணும் என்னுடைய பிரயாசம் பிரயோஜனம் உள்ளதா? யாரோ ஒரு பொண்ணு அந்த மாமனார் உனக்கு அந்த பொண்ணை தரமாட்டேன்னு சொல்லிட்டாரு, நீ இங்கேருந்து ஃபோன் அடித்து பேசுகிறதுனால என்ன பிரயோஜனம்? அந்த பொண்ணே சொல்லிடுச்சு, நான் ஒரு கழுதையை கல்யாணம் பண்ணாலும் கல்யாணம் பண்ண உன்னை பண்ண மாட்டேன்னு நினச்சி, அதுக்கப்புறம் இல்லை நான் உன்னை தான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லி நீ அதுக்காக உன் லைஃப்பை செலவு பண்ணிவிட்டு அதுக்காக உன்னுடைய லைஃப்பை நீ ஸ்பாயில் ஆக்குறது பிரயோஜனமா? ஒரு தேவ பிள்ளைக்கு அறியணும், நான் செய்கிற காரியம் பிரயோஜனம் உள்ளதா? இந்த தேசத்துக்கு வந்துட்டேன், இங்கே சம்பாதிக்க வந்துட்டேன், இது பிரயோஜனமா? இல்லை பாஸ்டர், இங்கே வந்து சம்பாதிக்கிறதுல ஒன்றும் வீட்டுக்கு அனுப்ப முடியலை, இங்கேயே என்னால் வாழ முடியலை, ஏன் வந்தேனே தெரியல, உடனே போய் சேர்ந்துரு இந்தியாவுக்கு. ப்ரைஸ் தி லார்ட். அப்போ ஆண்டவர், இந்த தேசத்தில் உன்னை பிரயோஜனமாய் நீ வாழ முடியலை, ஒருவேளை ஆண்டவர் உன் தேசத்தில் உன்னை பிரயோஜனமாய் வைக்க முடியும். அமேன், அல்லேலூயா. ஆனால் இன்னொன்று சொல்ல வரேன், எங்கே பிரயோஜனப்படாத ஆள் நீ எங்கேயுமே பிரயோஜனப்பட மாட்டேன். உண்மைதானே? நான் சிங்கப்பூர்லேயே உன்னால் பிரயோஜனப்பட முடியல, இங்கே ஒரு நாளைக்கு ஏறக்குறைய நல்ல சம்பளம் வாங்கிடுற, இந்த சம்பளத்தை நீ இந்தியாவில் வாங்கினேன்னா ஏறக்குறைய 10 நாள் நீ வேலை செய்யணும், சரியா? நீ இங்கேயே உன்னால் டாலரையே உன்னால் பிரயோஜனப்படுத்த முடியலை, நீ எங்கே போய் வாழ்ந்து காட்ட போகிற? தயவு செய்து நீ செய்கிறது பிரயோஜனமானு யோசித்து பாருங்க. ஒரு நண்பனோடு கூட நேரத்தை அரட்டை அடிக்கிறது பிரயோஜனமானு யோசித்து பாருங்க.
தேவையில்லாத விவாதத்தில் ஈடுபட்டு வாழ்க்கையை நஷ்டப்படுத்துவது பிரயோஜனமானு யோசித்து பாருங்க. கணவன் மனைவி சண்டை போட்டு ஒருத்தரை ஒருத்தர் வேதனைப்படுத்துவது உங்கள் லைஃபுக்கு பிரயோஜனமானு யோசித்து பாருங்க. அல்லேலூயா. பிரயோஜனம் இல்லாததை இன்னையோடு ஸ்டாப் பண்ணுங்க. ஆமென். எது உனக்கு பிரயோஜனம் இல்லையோ அதை நிறுத்திடு. அது வேண்டாம், அது வேண்டாம். ஒரு நண்பனோடு நீ பழகுனீன்னா அந்த நண்பன் உனக்கு ஒரு பிரயோஜனமாக இருக்கணும். அவன் உன்னை தட்டி கேட்குறவனாக இருக்கணும். ஏய், சபைக்கு வராமல் எங்கே போன, இது பாவம்னு உனக்கு தெரியாதா? அவன்தான் நண்பன். அல்லேலூயா. அவன்தான் நண்பன். நீ ஒரு பணத்தை வீணாய் செலவழிக்க போகிற, ஏய் இந்த பணத்தை அவங்ககிட்ட கொடுக்காத, அவன் என்கிட்டயும் பணத்தை வாங்கிட்டு ஏமாத்தி இருக்கிறான், நீ கொடுக்காத, அப்படி சொல்கிறவன் தான் நண்பன். அப்படி இல்லை, நீ எதையும் செய்யடா, பட்டாதான்டா தெரியும் அப்படின்னு சொல்கிறவன் உனக்கு நண்பனாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு பிரயோஜனம் இல்லாத ஒரு நண்பனோடு வாழாத, ஒரு பிரயோஜனம் இல்லாத ஒரு வேலையை செய்யாத, பிரயோஜனம் இல்லாதவனாக நீ மாறாத. புத்தி உள்ள ஸ்திரீ தன்னுடைய வியாபாரம் பிரயோஜனம் உள்ளது என்று அறிந்திருக்க, அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவள் செய்கிறது பிரயோஜனம்னு அவளுக்கு தெரியுது. ஹலேலூயா. நம்ம ஆட்களுக்கு தெரிய மாட்டிருக்கு. பாஸ்டர் சொன்னாலும் காதில் ஏற மாட்டிருக்கு, அப்பா அம்மா சொன்னாலும் காதில் ஏற மாட்டிருக்கு. இன்றைக்கு நமக்கு தெரியணும், நான் செய்கிறது பிரயோஜனம், தேவனுடைய ஆலயத்துக்கு வருவது பிரயோஜனம், தேவ சமூகத்தில் ஜபிப்பது பிரயோஜனம், உபவாச ஜபத்துக்கு வருவது பிரயோஜனம், ஆமீன், ஆலோசனைகளை கேட்பது பிரயோஜனம். இந்த இரவு ஆண்டவரே, நான் பிரயோஜனம் உள்ள ஒரு மனுஷனாய் நான் மாறணும். ஒரு வசனம் சொல்றது, அதை மட்டும் வாசித்து முடிப்போம். காலத்தை பிரயோஜனப்படுத்துங்கன்னு சொல்லி எபேசியர் 5:16 வேதம் சொல்கிறது. காலம் ரொம்ப முக்கியம், காலத்தை வீணாக்கிடாதீங்க. அன்பு எனக்கு இல்லாவிட்டால் நான் பிரயோஜனமற்றவன். அது 13:3 வாசிங்க. 1 Corinthians 13:3. எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும், என் சரீரத்தை சுட்டரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும், அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றுமில்லை. அன்பு எனக்கு இராவிட்டால் பிரயோஜனம் ஒன்றுமில்லை. இந்த ஆலயத்தில் வந்த நீங்கள் அன்புள்ளவங்களாக நீங்கள் இருக்கணும். ப்ரைஸ் தி லார்ட். நீங்கள் அன்புள்ளவங்களாக இருந்தால் தான் நீங்கள் பிரயோஜனப்படுவீங்க. ப்ரைஸ் தி லார்ட். கணவன் ஒரு அளவற்ற ஒரு அன்பை தன் மனைவி மேலே காண்பிக்கணும். ஆமீன். ஒரு மனைவி ஒரு அளவற்ற ஒரு அன்பை தன் கணவன் மேலே காண்பிக்கணும். பிள்ளைகள் தன் தாய் தகப்பன் மீது ஒரு அளவற்ற ஒரு அன்பை காண்பிக்கணும். ஒரு விசுவாசிகள் ஒரு ஊழியனிடத்தில் தங்கள் அன்பை காண்பிக்கணும். ஒரு ஊழியன் ஒரு விசுவாசியனிடத்தில் தன் அன்பை காண்பிக்கணும். நமக்கு அன்பு இல்லை அப்படின்னா நம்முடைய லைஃபே வேஸ்ட், லைஃபே வேஸ்ட். ஆமீன். நம்ம லைஃபே வேஸ்ட். உன்னை நேசிக்க ஒருவர் இல்லை அப்படின்னா அது பரிதாபம். இங்கே யாராவது அப்படி சொல்கிறீங்களா? என்னை நேசிக்க ஒருவர் இல்லை அப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தம்? உனக்கு அன்பு இல்லைன்னு அர்த்தம். இப்போ யாராவது என்னை யாருமே நேசிக்கலை, எல்லாரும் என்னை வெறுக்கிறாங்க, என்னை நேசிக்க யாரும் இல்லை அப்படின்னு ஒருத்தர் சொன்னாங்கன்னா அவர்களுக்குள் அன்பு இல்லை. அதனால்தான் அவர்களை மற்றவர்கள் நேசிப்பதில்லை. ஒரு நேசமுள்ள ஒருவனை எல்லாரும் நேசிப்பாங்க. ஆமீன். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் இருதயத்தில் ஒரு மனுஷனை நேசிங்க, ஒரு தாயை ஒரு தகப்பனை நேசிங்க, உங்கள் கூட இருக்கக்கூடிய பிரதர்ஸ் நண்பனை உண்மையாக நேசிங்க. இந்த இருதயத்திற்கு இருதயம் இந்த அன்பை பரிமாறிக்கொள்ளும். ப்ரைஸ் தி லார்ட். இப்போ நீங்கள் அநேகர் என் மேல் அன்பாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நான் உங்களை நேசிக்கிறேன். நீங்கள் நான் உங்களை நேசிக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நீங்கள் என்னை நேசிக்கிறீங்க. உங்களுடைய நேசம் என் இருதயத்தை உருக்கும். அது எனக்கே தெரியாது. எனக்கே தெரியாது இந்த பிரதரை நம்ம ஏன் நேசிக்கிறோம்னு சொல்லி. எனக்கே தெரியாது இந்த குடும்பத்தின் மேலே நமக்கு ஏன் நேசம். ஏன்னா இந்த நேசம் அத்தனை வல்லமை உள்ளது. இந்த நேசம் உள்ள ஒரு இருதயத்தை அநேகர் நேசிப்பார்கள். ஆமீன். டிஜிஎஸ் தினகரன் ஐயாவை உலகமே நேசித்தது. ஏன்? அவர் எல்லாரையும் நேசிப்பார். எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். எல்லாரையும் நேசித்து எல்லாருக்காகவும் கண்ணீர் வடிக்கிறார். இப்போ அந்த அன்பு ஒரு தேவ மனுஷனுக்குள்ளாய் அன்பு இல்லைன்னா நீ பிரயோஜனமற்றவன். நீ வேணா காரை வாங்கி உன் மனைவிக்கு கொடுக்கலாம், வீடை வாங்கி உன் மனைவிக்கு கொடுக்கலாம், ஆனால் உன் மனைவி எதிர்பார்க்கறது என்ன தெரியுமா? உன்னுடைய அன்பை. உண்மையா இல்லையா? உன்னுடைய அன்பை. உன் புருஷன் உன்னிட்ட எதிர்பார்க்கறது என்ன தெரியுமா? ஒரு நல்ல அன்பை. தன் மனைவி தாமேல் அன்பாக இருக்கணும். ஒரு மனைவி தாமேல தன் இருதயத்தை வைத்திருக்கணும். ஒரு புருஷன் தாமேல் அன்பாக இருக்கணும். இதைத்தான் அந்த குடும்பம் எதிர்பார்க்கிறது.
நீ குடும்பத்தில் பிரயோஜனம் உள்ளவனாய், உன் உறவுகளில் பிரயோஜனம் உள்ளவனாய் மாறுவதற்கு அன்பா இருங்க. ஹலேலூயா. இப்போ போய் நீங்கள் எல்லாம் ஃபோன் பண்ணுவீங்க, பாஸ்டர் எப்போ மெசேஜ் முடிப்பார், போய் வீட்டுக்கு அடிக்கணும், உடனே போய் அடிக்கணும். அடிக்கும் பொழுது நல்ல வார்த்தை அன்பாக பேசி பாருங்க, அன்பாக உங்கள் மனைவி கிட்ட பேசி பாருங்க. அன்பே ஆறு உயிரேன்னு சொல்லுங்க. என்னோட பைத்தியம் முடிச்சுட்டு தான் நினைப்பாரு, சரியா? அப்படி தொடர்ந்து ஒரு நாலு வாரம் பேசுனீங்கன்னா அதுக்கப்புறம் அவங்களோட இருதயங்கள்லாம் அப்படியே உருகிடும், சரியா? ஏன் அன்பு அத்தனை பிரயோஜனம் உள்ளது. அலேலூயா. அன்புக்கு நிகர் இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. இன்றைக்கு நீ ஒரு பிரயோஜனமுள்ள அன்புள்ள ஒரு புருஷனாயிரு, அன்புள்ள ஒரு விசுவாசியாயிரு. தெய்வத்தை நம்மை இணைப்பது என்ன? அன்புதான். இவள் இவ்வளவு அதிகமாய் அன்பு கூர்ந்தாலே, ஆண்டவர் சொன்னார் தான், அவள் விபச்சாரியான ஒரு ஸ்திரீ தான், ஆனால் அவள் அதிகமாய் அன்பு கூர்ந்தாள். தேவன் மேல் அன்பு கூர்ந்துடுங்க, மனுஷர் மேல் அன்பு கூர்ந்துடுங்க. தேவன் உங்களை, தேவனும் நேசிப்பார், மனுஷர்கள் உங்களை நேசிக்கும்படி ஆண்டவர் செய்வார். அல்லேலூயா. இன்றைக்கு நம்ம பிரயோஜனம் உள்ளவர்களாய் நாம் மாறணும். அமேன். அந்த அன்பின் வார்த்தைகளை நம்ம பேசுவோம். ஒருத்தரோடு ஒருத்தர் பேசும் பொழுது அன்பா, பிரதர், சிஸ்டர், நல்லா இருக்கீங்களா, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த அன்பு அப்படியே வெளிவரணும். அல்லேலூயா. கடந்த கால துன்ப வார்த்தைகள், கடின வார்த்தைகள், இருதய காயங்கள் எல்லாம் இந்த அன்பு மாற்றிடும். அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பிரயோஜனமுள்ளவர்களாய் ஆண்டவர் மாற்றுகிறார். ஆமென். நம்ம அப்படியே எழுந்து நின்று, ஆண்டவரே, என்னை ஒரு பிரயோஜனமுள்ள ஒரு மகனாய், ஒரு பிரயோஜனமுள்ள ஒரு மகளாய் இந்த இரவு நீர் மாற்றுவதற்காய் நன்றி. நீங்கள் எல்லாரும் சபைக்கு பிரயோஜனமாக இருக்கணும்னு சொல்லி நான் விரும்புகிறேன். ஆமேன். இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதரனும், ஒவ்வொரு சகோதரியும் நீங்கள் பிரயோஜனமாக இருக்கணும். அதற்காக ஆண்டவரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். ஆமேன். ஆண்டவர் அந்த அன்பு, இந்த சபையில் அந்த அன்பை ஆண்டவர் காண விரும்புகிறார். அன்பு இல்லாவிட்டால் நான் பிரயோஜனமற்றவன். விவேகி பிரயோஜனம் உள்ளவன். நீ ஒரு பிரயோஜனம் உள்ளவனாய் இந்த மாலை நேரம் மாறணும்னு சொல்லி விரும்பு. ஆண்டவரே, என் சம்பாத்தியம் பிரயோஜனப்படணும், என்னுடைய உழைப்பு பிரயோஜனப்படணும், எது எனக்கு பிரயோஜனமாக இருக்குமோ அதை நான் செய்யணும். ஆண்டவரே, பிரயோஜனமில்லாத இடத்துல விதை விதைக்கக்கூடாது, பிரயோஜனமில்லாத இடத்துல நம்முடைய பலத்தை நம்ம செலவழிக்கக்கூடாது. ஆண்டவரே, என்னை பிரயோஜனமுள்ள ஒரு மனிதனாய் வையும். எல்லாரும் அப்படி ஜெபம் பண்ணுவீங்களா? ஆண்டவர் இறங்கி நமக்கு உதவி செய்யட்டும். ஆண்டவர் நமக்கு இறங்கி உதவி செய்யட்டும். நீ பிரயோஜனமற்றவனாய் நீ வாழக்கூடாது. நீ பிரயோஜனமில்லாத அப்பிரயோஜனமுள்ள ஊழியனே என்று ஆண்டவர் உன்னை பார்த்து மனம் வேதனை அடையக்கூடாது. இந்த கிங் ஆஃப் குளோரி என்கிறதான இந்த திருச்சபையினுடைய நிழலுக்கு கீழாய் வந்த நீங்கள் ஒவ்வொருவரும் பிரயோஜனமுள்ளவர்களாக இருக்கும்படி இயேசுவின் நாமத்தினால் நான் உங்களை வாழ்த்துகிறேன். இயேசுவின் நாமத்தினால் நான் உங்களை வாழ்த்துகிறேன். ஏசப்பா, என்னை பிரயோஜனப்படுத்தும். ஏசப்பா, என்னை பிரயோஜனப்படுத்தும். ஏசப்பா, என்னை பிரயோஜனப்படுத்தும். இயேசுவே, என்னை பிரயோஜனப்படுத்தும். நான் பிரயோஜனமில்லாததில் என் பலத்தை நான் செலவழித்திருக்கிறேன். பிரயோஜனமில்லாத இடத்தில் பிடிவாதமாய் நின்றிருக்கிறேன். இயேசுவே, எனக்கு இறங்கும். ஜெபம் பண்ண மாட்டீங்களா? என்னை பிரயோஜனமுள்ள ஒரு மனைவியாய் மாற்றும், அன்புள்ள ஒரு மனைவியாய் மாற்றும், அன்புள்ள ஒரு கணவனாய் மாற்றும். இந்த பூமியிலே என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்த ஒரு காரியமாகிலும் பிரயோஜனம் இல்லாமல் இருக்கவே இல்லை. அவர் செய்த ஒவ்வொன்றும் பிரயோஜனமானதை தான் அவர் செய்தார். அல்லேலூயா. நாமளும் பிரயோஜனமானதை செய்யணும். தயவுசெய்து உங்களுக்கு கொடுத்த வாலிப காலத்தை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. தயவுசெய்து உங்கள் குடும்பத்தோடு வாழும்படி தேவன் கொடுத்த நல்ல சந்தோஷமான நாட்களை வேஸ்ட் பண்ணாதீங்க. தயவுசெய்து ஆண்டவர் கொடுத்திருக்கிற நல்ல வாய்ப்புகளை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. ஒவ்வொன்றையும் பிரயோஜனப்படுத்துங்க. ஒரு தேவ ஆராதனைக்கு வரும்பொழுது அந்த ஆராதனையை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்க. அல்லேலூயா. அந்த நேரத்தில் விளையாட்டு புத்தியாக இருக்காதீங்க. வேண்டாத காரியத்தை சிந்திக்காதீங்க. ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையை வாழ, ஆண்டவரே எனக்கு திருமண வாழ்க்கையை கொடுத்தீர், அது பிரயோஜனமுள்ள ஆசீர்வாதமான வாழ்க்கையாக இருக்கட்டும் என்று முழங்காலில் நின்று கதறுங்க.
ஆண்டவரே எனக்கு ஒரு நல்ல வாலிப பருவத்தை கொடுத்திருக்கிறீர், இந்த வாலிப பருவம் ஆசீர்வாதமானதாக இருக்கட்டும் என்று சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே எனக்கு ஒரு நல்ல வேலையை கொடுத்தீர், இந்த வேலை பிரயோஜனமாய் எனக்கு மாறட்டும் என்று சொல்லுங்க. ஆண்டவரே எனக்கு நண்பர்களை கொடுத்திருக்கிறீர், அந்த நண்பர்களை எனக்கு பிரயோஜனமாய் மாற்றும் என்று சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே நல்ல ஒரு சபையை கொடுத்திருக்கிறீர், அந்த சபையிலே என்னை ஒரு பிரயோஜனமான ஒரு கருவியாய் என்னை பயன்படுத்தும், ஆண்டவரே என்னை பயன்படுத்தும் என்று சொல்லுங்க. ஹலேலூயா. விவேகி அவன் தனக்குத்தானே பிரயோஜனம் உள்ளவன். ஆமேன். நீங்கள் ஒவ்வொருத்தரும் விவேகம் அடையணும்னு சொல்லி உங்கள் மைண்டு மாறக்கூடிய தேவ சத்தியங்களை தேவன் பேசி கொண்டிருக்கிறார். நீ குப்பையாக இருக்க போகிறதே இல்லை, உன்னை ஆண்டவர் மாணிக்கமாய் அவர் மாற்றுவார், உன்னை அவர் முத்தாய் அவர் மாற்றுவார், உன்னை ஒரு விலையேற பெற்ற கல்லாய் அவர் மாற்றுவார். ஹலேலூயா. நீ பிரயோஜனம் உள்ளவனாய் உன் குடும்பத்துக்கு நீ மாறுவாய், உன் குடும்பத்தின் பிள்ளைகள் உன்னை பார்த்து அதிசயப்பட போகிறார்கள், அதிசயப்பட போகிறார்கள். நம்மை ஆண்டவர் பிரயோஜனமாய் அவர் வைக்க ஆசைப்படுறார். நான் போகிற இடத்துலலாம் என் தேவன் என்னை பிரயோஜனமாய் வைக்கிறார். நீங்கள் போகிற இடத்துலலாம் நம் அன்பு தெய்வம் உங்களை பிரயோஜனமாய் வைக்கணும். ஹலேலூயா, ஹலேலூயா. ஆண்டவரே எங்களை பிரயோஜனமாய் இதுவரை வைத்ததற்காய் நன்றி, இன்னும் எங்களை பிரயோஜனமாய் மாற்றும் என்று சொல்லுங்க. இதுவரை எங்களை பிரயோஜனமாய் ஊழியத்தில் பயன்படுத்தினதற்காய் நன்றி, இன்னும் எங்களை பிரயோஜனப்படுத்துங்க. என் மனைவிக்கு என்னை ஆசீர்வாதமாய் வைத்ததற்காய் நன்றி, இன்னும் என்னை ஆசீர்வாதமாய் வையுங்க. என் பெற்றோருடைய இருதயத்தை நான் குளிர பண்ணினதற்காய் நன்றி, இன்னும் என்னை குளிர பண்ணுங்க. அலேலூயா. ஓ காட், ஆண்டவருடைய பிரசன்னம் இங்கே நிரம்பி இருக்கிறது. ஹாலேலூயா. அடி அன்னிய வாசிய பேசுங்களே. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஒரு காலத்தில் மண்ணை போல குப்பையை போல இருந்தேனப்பா, ஆண்டவரே உம்முடைய கரங்கள் அல்லவா எங்களை பிரயோஜனம் உள்ளவர்களாய் மாற்றியது. ஓ காட், இன்றைக்கு இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பிரயோஜனம் உள்ளவர்களாய் மாற்றுங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் பிரயோஜனமுள்ள குடும்பமாய் மாற்றுங்கப்பா. ஒவ்வொருடைய வருமானத்தையும் பிரயோஜனமுள்ள வருமானமாய் மாற்றுங்க. ஆண்டவரே ஒன்றாகிலும் பத்தல் பையிலே போடப்படாதபடி ஆசீர்வாதமாய் மாற்றுங்க. இவர்களை ஆசீர்வதித்து அனுப்புகிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய வரங்களும் வல்லமைகளும் உங்கள் மேல் வந்து உங்களை ஆண்டவர் பிரயோஜனம் உள்ளவர்களாக இந்த பூமியிலே வைப்பார். ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. அன்பான சகோதர சகோதரிகளே, இப்பொழுதும் தேவ செய்தியை கேட்டு நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் மேலும் எங்களை தொடர்பு கொள்ள விரும்பினால் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: கிங் ஆஃப் க்ளோரி சர்ச், 35A நாரிஸ் ரோட், சிங்கப்பூர் 208277. இமெயில் அட்ரஸ் கிங் ஆஃப் க்ளோரி சர்ச் @yahoo.com. தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.